கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம். கீரிப்பிள்ளையோட பாதி உடம்புல பட்டது. அதனால் நாங்கள் முருகனை முருகன் முதல்ல சேவிச்சிருவேங்க. நீ சாப்பிட்ற போய் யாராவது வந்தான்னு வச்சுக்கோ, ஒரு அரை மணி இருங்கோ, நான் சமைச்சு போடுறேன்னு சொல்லாதே. நிற்கவே வாடாத தவபாய்மை முனிராசன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாகம் கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும்பிரானை பணிந்தன்பு கூறுவாமரோ பச்சை மாமலை போல் மேனி பவளவாகி கமலச்செங்கணச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் மரங்கமான அகருளானேன் எங்கும் முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்பாங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே தபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் புத்திர்பலமசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்துவம் ஜஹனூம ஸ்மரணாத் பவேத் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பார்வதீபதையே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிக்கு ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நெல்லை சங்கீத சபாவில் நாம் இந்த அஞ்சாவது வேதத்தை ஒரு சிறு துளி அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பாரத பஞ்சமோ வேதகா ராமாயணம் பாரதம் பெரிய சமுத்திரம். கம்பன் சொன்னான், ராமாயணம் எழுத வந்திருக்கேன், பார்க்கடல் வாசலில் ஒரு பூனை நின்று அந்த கடலையே குடிக்கணும்னு நினச்சா எப்படி இருக்குமோ அப்படி நிற்கிறேன்னா. அசை பற்றி அறையலுற்றேன் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று நக்குபு புக்கென பூனை மாதிரி நிற்கிறேன்னா. 10,000 பாட்டி என்ன கம்பனாட்டாழ்வாரே இப்படி சொல்கிற போது நம்மெல்லாம் எம்மாத்திரம். கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகத்தை சொன்ன பகவான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எடுத்தா எல்லாமே கடமையாக செய். அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏது விஷயமாக இருந்தாலும் சரி, நீ கோவிலுக்கு போய் பக்தி செலுத்துறியா, வீட்டில் பூஜை பண்ணுறியா, எல்லாம் கடமையாக பண்ணு. ஆ, அப்போ தான் அந்த பக்தி பரிணமிக்கும். டியூட்டி டெடிக்கேஷன்னு அதான் அர்த்தம். நாம் மற்ற லௌகீகமாக செய்கிற கடமைக்கும் இந்த கடமைக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கணும். நீ ஏது காரியம் பண்ணினாலும் பகவானே எடுத்துக்கோங்களேன், அர்ஜுனன் ஒத்தனுக்கு தானே கீதையை சொன்னான், நான் சொல்லணும்னு கடமையாக சொன்னான் பாருங்க, புரியுது? அங்கே 100,000 பேர் நிற்கிறான், எல்லாரும் கேட்குறியான்னு சொல்லலை, ஏன்னா எல்லோரும் கேட்க மாட்டான். அப்போ எல்லோரும் சண்டை போடுறதில் இருக்கான், இவன் ஒத்தன்தான் போடணுமான்னு கேட்டான், புரிஞ்சுது? தெரிஞ்சுக்கணும் நீங்கள்.
அதனால தான் நாம் எப்பவுமே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க. நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்தேன் என்று சொல்லிவிடாதீர்கள். பகவத் கிருபையில் செய்கிறேன், எல்லாமே பகவானுடைய கிருபை. மற்றொன்று, நான் அன்றைக்கே யக்ஷ பிரசனம் போது சொன்னேன், இப்போ திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். பகவானும் இப்போ கீதையில் சொல்கிறான், காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம். இந்த ஆறு குணத்தில் லோபம் மனிதனிடத்திலே எல்லா குணமும் போய்விடும், கருமித்தனம் போகாதுங்கிறான். இப்போ கர்ணன் கவச குண்டலத்தை கொடுத்தான், நாளைக்கு பார்க்க போகிறோம், புண்ணியத்தை பெருமாளுக்கே போர்க்களத்தில் தரான். ஒரு கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், இதை நீ கடைபிடி. ஆனால் சைவமோ வைஷ்ணவமோ ரெண்டும் என்ன சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்கோ. பகவான் நாமா, பகவான் திருவடி, இந்த மூணையும் சொல்கிற பக்தன் என்ன ஃபாலோ பண்ணுங்கோ. ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லி கொடுத்துருக்கா, நாராயணனே நமக்கே பறை தருவான் பகவான், பையத்துயின்ற பரமன் அடிபாடி அவன் திருவடி எப்படி, ஒங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இதுதான் சைவமும் சொல்கிறது. நாதன் நாமம் நமச்சிவாயவே, நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம். எங்களுக்கு எல்லாம் பகவான் திருவடி. செய்கிறது எதா இருந்தாலும் கடமையாக செய், என் திருவடிக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையோ. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு நடத்து, உனக்கு எல்லாம் நடக்கும் பாருங்க. அதுதான் அதியமான் நெடுமானஞ்சியை பற்றி சொல்கிற போது, ஐயார் யார் வந்தாலும் இவன் கொடுத்துருந்தானாம், சாப்பாடு போட்டானாம். அவன் சாப்பிட்ற போது கடைசியில் சாப்பிடுவானாம். அப்போ யாராவது வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நானாம், இலையில போட்டதை அப்படியே பகிர்ந்துருவனாம். உண்டாயின் பதங்கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோருக்கள் தலைவன். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ என்ன சாப்பிட்றையோ விருந்து போடு. நீ சாப்பிட்ற போது யாராவது வந்தான்னு வச்சுக்கோ, ஒரு அரை மணி இருங்கோ நான் சமைச்சு போடுறேன்னு சொல்லாதே, இருக்கிறத போடு. அப்போ வச்சிருப்பியோ இல்லையோ, உனக்கு சாப்பிட ஷேர் பண்ணு கொடு. அதுதான் தானத்துக்கு லட்சணம், அன்னதானத்துக்கு. நீங்கள் ஒரு மணி நேரம் இருக்கோ, நான் குக்கர் வைக்கணும்னா அவனுக்கு பசி ஓடி போயிடும். இல்லை நான் ஒரு இடத்துக்கு போகணுமா, ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போகிறேன்னு அர்த்தம். பிலிபுத்தூரார் பாரதத்தில் சொன்னார் யக்ஷ பிரசனத்தில், தகை பெரு தானம். அதைத்தான் பகவான் சொல்கிறான், நீங்கள் கோயிலுக்கு போகிறீளா, கோயில் கட்டுறீளா, வேதம் படித்தவாளுக்கு தானம் பண்ணுறீளா, பூஜை பண்ணுறவாளுக்கு கொடுக்குறீளா, ஏது செய்தாலும் கடமையாகச்சு. தர்மபுத்திர மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் நடந்து அதுக்கப்புறம் பேரெல்லாம் பிறந்து திருப்பி ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம் பண்ணினர். அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ஆட்சி பண்ணிட்டு அந்த யாகத்துக்கு எல்லாரும் வந்தா, கிருஷ்ணர், பலராமர் எல்லாரும் வரா, தேவாள்லாம் வரா, எல்லாரும் புகழறா. இந்த பகவான் கீதையை சொன்னானே அர்ஜுனன், ஆ இந்த மாதிரி யாகம் பார்த்ததில்லை. பலராமன் சொல்கிறார், விதுரர் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிற உத்தர பாக்கியம் இல்லை. வந்த தேவாள் ரிஷிகள், வியாச மகரிஷி, ஹே தர்மபுத்திரா உன் பரம்பரை சௌக்கியமாக இருக்கும், நீ என்ன பண்ணுறாய், நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சௌக்கியமாக இருப்பாய், எல்லாரும் பஞ்சபாண்டவாளை ஆசீர்வாதம் பண்ணுறான். இவர் இப்படி இவரை எல்லாரும் வாழ்த்தின்னு இருக்கா யாகசாலையில். இந்த யாகசாலைக்கு ஒரு கீரிப்புள்ள வந்தது, தர்மபுத்திரரை பார்த்தது, சிரித்தது, இறங்கி வந்தர், வரவேத்தர். என்ன சிரிக்கிறார், திரௌபதியை பார்த்தார்,
பீமன் அர்ஜுனன் எல்லாரையும் பார்த்தார். அஞ்சு பேரும் நமஸ்கரித்து வருவேன். யாரா கீரி பிள்ளை என்ன சொல்கிறேன்னர், நான் நீங்கள் செய்த யாகத்தை விட ஒரு யாகம் பார்த்தேன். அது தர்மபுத்திரர் அப்படியா கோபப்படல. யார் பண்ணினா, எந்த ராஜா, எந்த பகுதி ராஜா பண்ணினான் நீங்கள் சொல்லுங்கோ, அடியேன் தெரிஞ்சுக்கிறேன். யமுனா நதிக்கரையில் ஒரு ஏழை பிராமணன் பண்ணான். இவ்வளவு பெரிய யாகமா? நீ யாகம் பண்ணாலும் என்ன பண்ண, தானம் தானே. அவர் செய்த தானமே யாகம். யாரு கீரிப்புள்ள விளக்கம் தருது. அப்படியா, அவ விஷயத்தை அடியேன் தெரிஞ்சுக்கலாமா? தர்மபுத்திர கேட்குறார். கீழே உட்காண்டு கீரிப்புள்ளைய மேலே உட்காச்சினர். சொல்லுங்க. கிருஷ்ணர் முதக்கொண்டு நிற்கிறார். கீரிப்புள்ளை பேசுகிற போது இல்லை வேடிக்கை நேருமோ கிருஷ்ணருக்கு தெரியாது. பார்த்தால நீங்கள் நீங்கள் அதனால் பகவான் நம்மளோட இருக்காங்கிற போதே ஜாகிரதையார். ஒரு வேத பிராமணன் தன் மனைவியோடு வாழறான். அவனுக்கு ஒரு பையன், அவனும் வேதம் படிச்சிருக்கான். அவனுக்கு மனைவி வாழறான், வசதி இல்லை. ஆனால் அவன் தினந்தோறும் சந்தியாவந்தனம், யாக யஜ்யம், உபாசனம் எல்லாம் பண்ணி பிராமணனுக்குரிய கிரமத்தின்படி வாழ்ந்து அங்கே அக்ரஹாரத்திலே இருக்கார். தினந்தோறும் யாரோ வந்து கொடுப்பா சாப்பிட்றதுக்கு. இவாள் வேத பண்டிதன்னு அரிசி பருப்பு எல்லாம் கொடுப்பான். ஒரு நாளைக்கு ஒரு சாமான் இல்லை. ஆரோ ஒருத்தர் சத்து மாவு கொடுத்தா, இவ்வளவுக்கு இனிப்பு வெல்லம்னு வச்சுக்கேன், இனிப்பு கொடுத்து அதுக்கு தேவையான எல்லாம் கொடுத்து இந்த அம்மா வந்து சாப்பிடுங்க நீங்கன்னு சொல்லி உடனே தன் மனைவியிட்ட கொடுத்தார். இந்த அம்மா இந்த சத்து மாவை சலிச்சு நல்ல பாகத்தை எடுத்துட்டு கப்பியை கொட்டி ஓரமாக வச்சான். இந்த கீரிப்புள்ள வாத்து கூடத்தில் மேலே உட்காண்டிருக்கு. இது அவளுக்கு தெரியாது. கீரி உட்காண்டிருக்கிறது. அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்குறான். சத்து மாவை வேக வச்சு இனிப்பு கலந்து இந்த அம்மா பகவான் கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அவள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானிகம் பண்ணி சாப்பிட்றதுக்கு உட்கார்றா. இந்த வேத பிராமணன் மனைவி நாலு இலை போட்டா, ஆத்துக்காரருக்கு, தனக்கு, தன் புத்திரனுக்கு, அவன் மனைவிக்கு. சத்து மாவை பிரித்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த சத்து மாவை பிரித்து நாலு பேருக்கும் சமபங்கு வச்சா. தினமும் சம்பிரதாயத்தில் எப்படின்னா சாப்பிட்றது போது ஆத்துக்காரி வந்து தீர்த்தம் போடணும். ஆம்படையானுக்கு தீர்த்தம் போட்டதுக்கப்புறம் சாப்பிடணும். தீர்த்தம் போட்டு அந்த தீர்த்தம் ஒரு ஒரு உத்ரிணி பெருமாள்கிட்ட விடணும். இப்போ ஆத்திகாரி தீர்த்தம் போட போகிறா சாப்பிட்றதுக்கு, வாசக்கதவை தட்டுற சப்தம் கேட்கறது. உடனே இந்த கிரகஸ்தன், இந்த வீட்டுக்காரன் ஓடினான். வேத பிராமணன் கதவை திறந்தான். ஜில்லு 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 ஜில்லுன்னு தேஜ சுற்றது. வேதக்கலை, ஒரு வேத பிராமணன் நிற்கிறான். ஜலபாத்திரத்தை வச்சுண்டு வாமன பெருமாள் வந்தா மாதிரி நிற்கிறான். உடனே அவர் ஆத்துக்காரியை பார்த்தார். சும்புல ஜலம் கொண்டான்னு சொல்லி அங்கேயே பாத பூஜை பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு பூவை போட்டு ஜலத்தை புரோட்சணம் பண்ணிண்டு சேவிச்சு தன் புள்ள நாட்டு பொண்ணோடு சேவிச்சு
சுஸ்வாகத்தம் வரணும். நீங்கள் யார்? நான் தேசாந்திரம் போகிறேன், யாத்திரை போகிறேன். ஓ, பசிக்கிறது. நாங்கள் வெளியில் சாப்பிட மாட்டோம். நீ ராஜாரத்தோடு இருக்கிறவர்னு ஊரே சொன்னா, உம்மை தேடின்னு வந்தி. சந்தோஷம் காருக்கும். ஆத்துக்காரியை பார்த்தார். அவருக்கு போட்ட இலையில் இருக்கிற அந்த சத்து மாவை கொண்டு போய் வச்சா அந்த அம்மா. இப்போ வந்தவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தானே சாப்பிட்ணும். தீர்த்தம் போட்டால், நமஸ்காரம் பண்ணா, சாப்பாடு போட்டு தீர்த்தம் போட்டால் பெருமாளுக்கு ஒரு உத்திரணி விட்டுட்டு சேவிக்கணும். இதுதான் சம்பிரதாயம். போட்டா சாப்பிட்டார். இவர் கேட்குறார், திருப்தியா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன தானம் செய்தாலும் வாங்கி கொள்றவன் திருப்திப்படணும். உதவி வரைத்தன்று உதவி உதவி செயல்பட்டார் சால்பின் வரைத்து வள்ளுவர். தெரிஞ்சுக்கோங்க, நான் இதை கொடுக்கிறேன் வாங்கிக்கோன்னு சொல்லப்படாது. யார் வள்ளல், யார் தானம் பண்ணுறவன், யார் யாருக்கு எப்பொழுது என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்பவன்தான் வள்ளல். அவா திருப்திப்படணும் நீ என்ன தானம் செய்தாலும். இப்போ அந்த கீரிப்புள்ள வேடிக்கை பார்த்துட்டுருக்கு. இந்த பிராமணனுக்கு சத்து மாவை வச்சார், சாப்பிட்டார், நன்னா இருக்குன்னு. நன்னா இருக்குன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமே. ஆத்துக்காரியை பார்த்தார். அந்த அம்மா தன் பங்கு கொண்டு வச்சா, ரொம்ப நன்னா இருக்குன்னு. புத்திரனை பார்த்தார், இவாளே சாப்பிட்டே நாளாச்சு, இன்னைக்கு தான் சத்துமாவே கிடச்சிருக்கு. பையனை பார்த்தார், கொண்டு வச்சா. நாட்டு பொண்ணை பார்த்தா, அவளும் வச்சா, சாப்பிட்டார். ஆனந்தம். நான் நடந்து போகிறேன், நாளைக்கு பகவான் எங்கே கொடுப்பானோ உங்களை மாதிரி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கையலம்புறதுக்கு அப்படி கையை நீட்டினது தான் சாமசம். இந்த பிராமணன் அவர் கையலம்புறதுக்கு அப்படி தீர்த்தத்தை விட்டது தான் சாமசம். சங்கு சக்கர கதாதாரியாக காட்சி அளிச்சார், நான் தான் வந்திருக்கேன். அதுக்கு ஒத்தர் விளக்கம் தர, அப்படியே பகவான் அவளை கிளப்பிண்டு போயிட்டான்னு. நம்ம அப்படியே எடுத்துப்போமே. இதை இந்த கீரிப்புள்ள பார்க்கறது, இவா இப்படி தானப்பிரபுவாக இருக்கா, பெருமாள் திருவடிப்பட்ட இடம்னு நம்ம அந்த சேவிப்போம்னு அந்த கீரிப்புள்ள ஓடித்து இந்த பிராமண மனைவி மாவை சலித்து போட்டிருக்காளே அது மேலே வழுக்கி விழுந்துருத்து. அந்த மாவு இந்த கீரிப்புள்ளையோட பாதி உடம்பில் பட்டது, பட்டு பாதி உடம்பும் தங்கம் ஆயிடுச்சு. இது பாதி உடம்பும் அந்த கீரிப்புள்ள சொல்லித்து. எத்தனையோ பேர் யாகம் பண்ணா, தர்மபுத்திரா நீயும் யாகம் பண்ண, என்னோட மீதி உடம்பை தங்கமாக்கணும்னு உன்னோட யாகசாலையிலையும் புரண்டேன். தங்கமாலை நீ சொல்லு, அந்த பிராமணன் செஞ்சது யாகமா தானமா, நீ செஞ்சது யாகமா தானமானு கேட்டது கீரிப்புள்ள. கதறிட்டர் தர்மபுத்திரர். கிரீடத்தை கழட்டி பேரன் பரீட்சித்த கூப்டர் பட்டத்தை கட்டினர். கீரிப்புள்ளைய திரௌபதியோட விழுந்து சேவிச்சர் பஞ்சபாண்டவா. கிருஷ்ணரை கும்பிட்டர். ஞானம் வந்தது, நடக்க ஆரம்பிச்சுட்டர் யமலோகத்துக்கு. அவர் கூடவே ஒரு நாய் வந்தது, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். போனார், கீழே இறங்கிவிட்டார். தெரிஞ்சுக்கோங்கோ, நாம் யாரும் இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொல்லாதீர்கள். புண்ணியம் சரி, புண்ணியம்லாம் இல்லை. என்ன புண்ணியம்மா, புண்ணியம் எப்படி பண்ணணும்? போன ஜென்மால நம்ம ஒருத்தனுக்கு நல்ல பொண்ணை கொடுத்துருக்கணும். புரிஞ்சதா உனக்கு? இந்த ஜென்மால நமக்கு நல்ல ஆத்துக்காரின்னா, போன ஜென்மால ஒத்தன்
வாழ்க்கையில திருப்தி படுற மாதிரி கன்னிகாதானம் பண்ணியிருந்தோம்னா இந்த ஜென்மால நமக்கு நல்ல பொண்டாட்டி வருவா. நான் சொல்லல, புரந்தரதாசர் கன்யாதானவ மாடித வரிகே பெண்ணின போகவே சாட்சி. நல்ல பொண்டாட்டி வந்து போகம் அனுபவிச்சோமே, யோகத்தையும் போகத்தையும். இந்த ஜென்மால பொல்லாத பொண்டாட்டி வந்தான்னா போன ஜென்மால யாருக்கோ பொல்லாதவளை பெற்று கொடுத்துருக்கோம், அவனோட சாபம். கன்யாதானவ மாடாத வரிக பெண்ணின காட்டவே சாட்சி. காட்டமா இருப்பலாம், புரிஞ்சது? இருந்து அவையார் சொன்னா அவையார ஒருத்தன் சாப்பிடவான்னு கூட்டின்னு போயிட்டான், சுழுக்கெடுத்துட்டாவ. உன்னை ஆறிவளெல்லாம் கூட்டின்னு வர சொன்னா முறத்தாலேயே அடிச்சாள். பாவம், இது அவையார் வாச ஜன்னல்லேருந்து பார்த்துட்டான். அவன் கடைசியில் எப்படியோ அவளை கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் தான் கூட்டின்னு வா, வேறு வந்தவ கிளவி தானே, வேற யாரும் இல்லையன்னா. இதெல்லாம் அவன் காதில் விழுது. அவள் பரமாறுனா, நிமிந்து பார்த்தா அவையார் இருந்து முகந்திருந்து ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று உரைப்ப ஆடினாள் பாடினாள் பழம் ஆடி பழமுறத்தால் சாடினாள் ஓடோடத்தான். பத்தாவுக்கேற்ற பதிவிரதை இல்லையாமாகில் எத்தாலும் கூடு எப்பவுமே இருக்க முடியாது. பர்த்தாவுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அப்புறம் கூறாமல் சந்நியாசம் கொள், சொல்லிக்காம கொள்ளாமல் போயிடுன்னு. என்ன சொன்னால் அங்கே வந்துடுவா. பொன் குழந்தையை வளர்க்குறதும் பிள்ளை குழந்தையை வளர்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு. நம்ம ஒரு பொண்ணை வளர்த்து கொடுக்குறோம்னா அவாத்துக்கு 21 தலைமுறைக்கு குழந்தைய பெற்று கொடுக்குறா, புரியுறதா? அவளுக்கு ஏத்தாப்புல இருக்கா. அதனால் நீங்கள் பொண்ணை வளர்க்குற போதும் எப்படி வளர்க்கணும், கண்ணே நீ புக்காத்துக்கு போகிற அவாத்துக்கு ஏத்தாப்புல இருக்கணும், ஆத்துக்காருக்கு ஏத்தாப்புல இருன்னு சொல்லணும். பையனை வளர்க்குற போது ஒரு பொண்ணை கூட்டின்னு வரைய, புரிஞ்சதா? நூத்தராத்து குழந்தை கண் கலங்கப்படாதரா கண்ணு. அப்படி அப்போ அந்யோன்ய பாவம் ரெண்டு பேருக்கும் வேணும், புரிஞ்சு? அப்போ தான் தானம். இத்தனை நேரம் சொல்லின்னு இருக்கேனே தானம் தானம்னு, முன்கை நீண்டா தான் முழங்கை நீளும், புரிஞ்சுதா? அதான் கொடுக்கணும். நீ ஏது தானம் நன்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்கோ, நீங்கள் குல தெய்வத்துக்கு செய்கிறதோ இஷ்ட தெய்வத்துக்கு செய்கிறதோ, இப்போ சொன்னேனே திதி பண்ணுற போது பிராமணாளுக்கு கொடுக்கறதோ. ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறான் வாட்ஸ்அப்பில், எங்கள் சகோதரிகளுக்கு 55 வருஷமாக கார்த்திகைக்கும் பொங்கலுக்கும் கொடுக்குறேன்னு, அது தானத்திலேயே வராது, அது கடமை. அதனால்தான் பகவான் சொல்கிறான், நீ எந்த தானம் பண்ணாலும் கடமையாக செய்யுங்கிறான். அப்போ கடமையாக செய்யறதுக்கு போய் தானம்னு சொல்லிக்கலாமா? நீங்கள் ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியல. தர்மம் என்றால் கடைபிடிப்பது. ரோட்டில் பிச்சைக்காரன் தர்மம் வேணும் தர்மம் வேணும்னு கேட்கக்கூடாது, தானம் போடுங்கணும். தர்மம் என்றால் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு பெயர் தர்மம், கடைபிடிக்கிறது. இந்த தர்மம் புருஷ தர்மம் ஸ்திரீ தர்மம்னு வச்சிருக்கான். ஆனால் தானம்னா கொடுக்கறது, என்ன கவனிங்கோ, தானம்னா கொடுப்பது, தர்மம்னா கடைபிடிப்பது, அனுஷ்டானம் செய்வது. நீ கொடுக்கிற தானமே நல்லா கவனிக்கணும், தர்மமாக இருக்கணும், அனுஷ்டானமாக இருக்கணும். நீ எதை செய்யறையோ அதை அனுஷ்டானமாக பண்ணணும். ஆம், எல்லாரையும் அகலிகையை காப்பாற்றி கௌதமர்ட்ட ஒப்படைச்சான் ராமன். ராமாயணம் படிச்சிருக்கோ இல்லையோ, சொல்கிறோமே. அந்த ஒப்படைச்சான் அகலிகை கல்லா இருக்கிற வரைக்கும் ராமா ராமா ராமான்னு ஜெபிச்சா, ராமன் வந்து ஒப்படைச்சா கௌதமன்ட்ட, நன்ன கவனிங்கோ. இதுக்கப்புறம் ராமனுக்கு கஷ்டம் வந்தபோது கௌதமனோ அகலிகையோ போய் தொண்டு பண்ணதா ராமாயணத்தில் கிடையாது. ஆனால் ராமனும் சீதையும் பிரிஞ்சிருந்த போது இந்த அகலிகையையும் கௌதமனையும் சேர்த்து வச்ச புண்ணியம் ராமனையும் சீதையையும் அனுமார் வந்து சேர்த்து வச்சார். அதனால் எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்கோ, நீங்கள்
ஒருத்தருக்கு தொண்டு செய்தால் அப்பா நம்மளை திருப்பி நினைக்கலையேன் எண்ணாதீர்கள். கடையில் போய் வாங்கினா 40,000 ரூபாய்மா. இது என்ன வேணாலும் கடை பெயரெல்லாம் சொல்லிக்கோ, பிரிக்கலை நான், பிரித்து அப்புறம் இது பண்ண தெரியாது. இந்த கலர் எடுக்கலையே? சரி, அது வேற கேட்டுக்கள். மஞ்சள் ஏன் எனக்கு எனக்கு தெரியல, நான் மஞ்சள் கிழங்கு எடுத்துன்னு வரல, அவள் தான் ஆத்துக்கறி, அதுதான் கொண்டு வந்துருக்கா. இந்த பையன் இந்தாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி இருங்க, கிழக்கு மாதிரி தான் வாங்க. நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், வாங்க இந்த தரேன். அவரை வச்சுருக்கேன், ஆ நீ மாமி கூடு, இல்லை மாமிக்கு தரு. டா இருக்கு, சுரண புஷ்பம் வைக்கணும். சரி எடுத்து, சரி சரி. இந்த பாரத்வாஜ கோத்திரமா? என் மாமனாரத்து கோத்திரம். நீர் மச்சின மாதிரி மாப்பிள்ள பையனுக்கு வேஷ்டி. மஞ்சள் கிழங்கெல்லாம் வச்சிருக்கு, தீர்த்தம் போடும் லேச சொட்டு ஊர் இதில் ஓரம். ஆ கையில் போட்டுக்கோ, சந்தோஷம் சந்தோஷம். சரி, வக்கீலுக்கு நன்றி சொல்லுப்பா. ஆமாம், அவர் தான் ஏற்பாடு பண்ணதுனால தான் இது நடந்தது. இப்போ அவர் இங்கே ஏற்பாடு பண்ணலன்னா நாங்கள் எப்படி தர முடியும்? ரொம்ப சந்தோஷம். சரி சரி, எடுத்துக்கோ எடுத்துக்கோ. போஜி, எனக்கு பிட்சை கேட்கலாம். நன்னா இருப்பா புள்ள பொண்ணு பேரம் பேத்திலாம். சரி ராதே, சரி நீங்கள் இருக்கிறதுனா இருக்கோ, இல்லை கிளம்புங்கோ, உங்களுக்கு ஊருக்கு போகணுன்னா. சரி போயிட்டு வாங்க, க்ஷேமம்மா. கல்யாணம் ஆன உடனே இந்த ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கோ. சரி, நேத்தி கல்யாணம் பண்ணிட்டவா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டான், முந்தானம் பண்ணவாலும் பண்ணிட்டான் ஃபோட்டோ ஃபோனில். ஆமாம், கிருஷ்ணம் வந்தே நந்த குமாரம், கிருஷ்ணம் ராதா வல்லபனவனித சோரோ, ராமம் வந்தே தசரத பாலம், ராமம் சீதா நாயகம், ரகுகுல திலகம், சீதா நாயகம், ரகுகுல திலகம், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா. சரம ஸ்லோகம் சொல்றான், அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுச்சகா, வருத்தப்படாதே, எல்லாவற்றையும் நீ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எது செய்தாலும் தியாஜ்யம்னா விடுறது, பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பான் தியாஜ்யம்னு, அன்னைக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது, எங்கிட்ட விட்டுடுங்கிறர். இதைத்தான் ஆண்டாளும் சொல்றா, சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் எல்லாம் மற்றனம் காமங்கள் நான் செய்யறேன்னே சொல்லாதேங்கோ. நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, எனக்கு நீங்க கொடுக்கணும் வரணும், எனக்கு வந்தால் தானே செய்ய முடியும். யோசியம் பார்க்குறேன், 30,000 ரூபாய் வச்சுட்டு போகிறான், 50,000 கொடுத்துட்டு போகிறான். யூடியூப்பில் உங்கள் உபன்யாசத்தை கேட்டோம் நாங்கள், வருஷம் பூரா கேட்குறோம், உங்களுக்கு ஏதாவது சம்பாவனை பண்ணணும், நீங்கள் ஏழை பொண்களுக்கெல்லாம் தரையிலே பணம் அனுப்புகிறோங்கிறான், எனக்கு தான் சம்பாவனை பண்ணுறான், தெரியுமா உங்களுக்கு, அதை கொடுத்துருவேன்.
ஆனால் பாரதி சொன்னா தேமதுர் தமிழோசைன்னா நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன், தேமதுர் பக்தி தமிழோசை, தெருவெல்லாம் முழங்கணும். இன்றைக்கி பக்தியை நம்ம தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணணும், உஞ்சவர்த்தி எடுக்கிற மாதிரி. ஆமாம், அப்போ தான் ஏதோ காதில் விழுந்து நம்ம மார்க்கத்துக்கு எல்லோரும் வருவா. பகவான் சொல்கிறான், சர்வ தர்மான் எல்லாத்தையும் நீ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதை கடைபிடிக்கிறையோ எங்கிட்ட விட்ரு, அதுதான் சர்வம். இப்போ சொன்னேனே நம்ம என்ன தானம் பண்ணாலும் நம்ம கொடுத்தோன்னு சொல்லக்கூடாது, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். தனக்கு உமையிலாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றதறித்து. முதல்ல இன்னும் ஒன்று திரும்பவும் சொல்கிற, கவலையினே சொல்லாதீங்க, பொறுப்பு. எனக்கு வியாபாரம் என்ன நடக்கணும், உத்தியோகத்தில் உயர்வு வரணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு பொறுப்பு இருக்குது, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு பொறுப்பு, கவலை சொல்லாதேங்க. கவலைங்கிற பார்த்தே அதுதான் பகவான் சொல்கிறான், வருத்தப்படாதே. நமக்கு வருத்தப்படாதேன்னு ஷூரிட்டி தரவன் பகவான் தான். பகவானை நேரம் பார்க்கல, எல்லா ரூபத்திலையும் பார்க்குறோம், ஒருத்தர் அண்டரோமே. ஏமா இன்னொன்றுனா கிருஷ்ணரை ராதையை பார்க்க முடியாது, உங்கள் ரூபத்தில் பார்க்குற உண்மை. உண்மையை சொல்கிறேன், குழந்தைகளுக்கு தயவு பண்ணி பக்தியை ஊட்டுங்கள், நமது சனாதன தர்மத்திற்குத்தான் ஆபத்து. அதை கண்டு மயங்காதீர்கள், நம்மை நிந்திப்பவர்கள் இருப்பார்கள், அவர்கள் நிந்தனையை காதில் வாங்கி கொள்ளாதீர்கள், நீங்கள் பாட்டுக்கு பக்தியை செலுத்துங்கள், யாராவது நிந்தனை செய்தால் ஒதுங்குங்கள். ஆமாம், ஒதுங்குங்கள், யாருக்கும் செவி சாய்க்காதீர்கள். குலதெய்வத்திற்கு குடும்பத்தோடு போங்கள், உங்கள் குலதெய்வம் முருகனா சிவனா கிராமத்து தெய்வமா தினந்தோறும் போக முடியாது. இப்போ எங்களுக்கு பழனி குலதெய்வம், அதனால தான் நாங்கள் எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ போயிடுவோம். ஆமாம், அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் எங்கேயும் போகாதவன், அதுக்கு போவேன். இங்கே வந்தவுடனே சாலக்குமரனை சேவித்தேன், எங்களுக்கு பழனி, அப்புறம் வள்ளியூர் போனேன். இப்போது ஊருக்கு போனவுடனே எங்கள் மணச்சனில் முருகன் இருக்கார், அப்புறம் என் மாமனாருக்கு குலதெய்வம் மாந்துரை, அங்கே முருகன், அந்த முருகனை அருணகிரினார் பாடிக்கார். இப்போ தான் வயலூரில் கும்பாபிஷேகம் ஆச்சு, அதனால் நாங்கள் முருகனை என் முருகன் முதல்ல சேவிச்சுருவோம் எங்கே இருந்தாலும். அப்புறம்தான் பெருமாள், அப்புறம்தான் சிவன். ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்ததுனால ரங்கநாதரை சேவிக்க போவோம், நாளைக்கு போனவுடனே ரங்கநாதரை போய் சேவிப்பேன். ரெண்டு பக்கமும் சைன்யம் கூடியிருக்கு, பீஷ்மாச்சாரியாரை தளபதியாக்கிட்டான், போய் அவரை கும்பிட்டான். 18 அக்ரோனி சைன்யத்தையும் யார் யார் எத்தனை நாட்களில் ஜெயிப்பார்கள், அவ எந்த கட்சியில் இருக்கான்னு சொல்லுங்கன்னா, பீஷ்மர் சொன்னார், ஒரே பகலில் நான் அழிப்பேன், சபாஷ், அப்புறம் 3 பகலிலே அழிப்பான். இந்த பீஷ்மாச்சாரியார் தளபதி பதவி கிடச்ச உடனே 4 வகையான சைன்யத்தை வகுத்தர், தெரிஞ்சுக்கோங்க. அதிரதன் அப்படின்னா தனியாக தேரில் நின்று ஆயிரக்கணக்கான வீரர்களோடு சண்டை போடுறவன் அதிரதன், அவனுக்கு துணையே கிடையாது. மகாரதி 11,000 தேர் வீரர்களோடு சண்டை போடுறவன் தலைமை தாங்கிட்டு. சமரதி, சமரத்தின்னா ஒரு தேரில் நின்றுட்டு இன்னொரு தேர் வீரனோட சண்டை போடுறவன். அர்த்தரதி அப்படின்னா கூட்டத்தோட கூட்டமாக நின்று சண்டை போடுறவன். நீங்கள் பாருங்கள், கடைசியில் கட்டும் வேலை எடுத்துட்டோ வாழை எடுத்துட்டோ ஓடுவான், கூட்டமாக போவான். அவனுக்கு முதல்ல தன்னை காப்பாற்றிக்கவே சண்டை போட தெரியணும், அப்படி சண்டை போடுவான். அவன் 4 வகையான சைன்யத்தை வகுங்கோன்னா பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார், பீஷ்மனாகிய நான், துரோணாச்சாரியார், ஆச்சாரிய புத்திரன் அஸ்வத்தாமன், நாங்கள் அதிரதர்கள், கிருபாச்சாரியன், கிருதவர்மன், பூரிசிரவஸ், துரியோதனன் இவர்கள் மகாரத தலைவர்கள். துரியோதனன் தம்பிமார்களை சமரத தலைவராக நியமித்து அந்த கூட்டத்தோடு கூட்டமாக சண்டை போடுகின்ற இடத்தில் கர்ணனையும் அவன் மகன் விருஷசேனையும் நியமிக்கிறேன். அதிரதியாக நியமிக்க வேண்டிய கர்ணனை அர்த்தரதியாக நியமித்தார். எடுத்துட்டான் உடைவாளை, ஏ கிழச்சிங்கமே, யாரை அர்த்தரதி என்கிறாய், நீர் அதிரதனா நான் அர்த்தரதியா என்று பார்த்து விடுவோம்.
அப்படின்னு உடைவாளை உருவிட்டான். துரியோதனன் சமாதானப்படுத்துகிறான் பீஷ்மாச்சாரியார். நான் இப்போது தளபதி, என் உத்தரவை கேட்க வேண்டும். ஏ தேரோட்டி மகனே, நான் சொல்வதை கேள், பூ. நான் இட்ட பணியை செய், உன்னிடத்தில் போய் நில்லுன்னர். உடனே கர்ணன் உருவிய உடைவாளோடு பேசினான். வீரர்களே கேளுங்கள், இந்த கிழச்சிங்கம் போர்க்களத்தில் இருக்கும் வரை நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு போயிட்டேன். இந்த வேலையை பண்ணது கிருஷ்ணர் தான். புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஒரு பகலிலே நான் ஜெயிப்பேன், மூணு பகலிலே துரோணாச்சாரியார் ஜெயிப்பார், அஞ்சு பகலிலே சூரியன் மகன் கர்ணன் ஜெயிப்பான்கிறார் பீஷ்மர். அஞ்சு பகலில் ஜெயிக்கிறவனை அர்த்தரதியாக நியமிச்சர் என்று சொல்கிறேன். அப்புறம் ஒரு நாழிகையில் அழிப்பான், ரெண்டரை நாழிகை, ஒரு மணி நேரம், ஒன்னே கால் நாழிகை, அரை மணி நேரம், அதுக்குள்ளே 26 நிமிஷத்திலேயே அழிச்சிருவான். யார்? அஸ்வத்தாமன். அதனால் தான் அவனுக்கு தளபதி பதவி தரப்படாதுன்னு கிருஷ்ணர் தூது வந்து பிரிச்சர். புரிஞ்சதா உங்களுக்கு? ஓ சந்தோஷம் பிதாமகனே, இப்போ வெற்றி நமக்கே. முப்பெரும் விழாவுக்கு ஏற்பாடு செய்யலாமா அப்படின்னு துரியோதனன் கேட்டான். இன்னும் யார் இருக்கிறார்கள்னா, பூலோகத்தில் இருக்கிற சைனியத்தையும் தேவலோகத்தில் இருக்கிற சைனியத்தையும் ஒரே நாழிகையில் அழிப்பான் அர்ஜுனன்னர். மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். ஒரு பகலில் யான் மலைவன், முப்பகலிலே மலைவன், உபநிடத விற்கை முனி, வறுபகல் ஓர் ஐந்தின் மலைவன், பரிதி மைந்தன் ஒரு நாழிகையில் மலைவன், முனிமைந்தன் புரந்தரன் இருந்த உலகு பூ உலகோடு ஒரு நாழிகையில் அழிப்பன் வில் விஜயன் என்பான். ஒரே வினாடியில் தூக்கி எறிஞ்சிருவான் எல்லாரையும்னா. பெருத்த யுத்தம் நடக்கிறது. மூணாம் நாள் கிருஷ்ணர் போர்க்களத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னவர் எடுத்தார் பீஷ்மரை கொல்றதுக்கு. அப்போது மேலே இருக்கிற அங்கவஸ்திரம் கீழே விழருது, தாண்டிண்டு போனார் பீஷ்மர். பிள்ளை எம்பையும் கீழே போட்டு கும்பிட்டர். என்ன என்ன, ஹிரண்ய கசிபுன்னு நினச்சியா, ராவணன் நினச்சியா, மகாபலின்னு நினச்சியா? அவர் சொல்கிற ஆடகனை ஆவி அழித்தனை தூணில் உதித்திடல் ஆடகனை தலைநாள் மாவலியை சிறு மானுருவத்துடன் வார்சீரை வைத்தவனே ஏவல் அரக்கனை வீடு அழர்த்தனை யானும் ஓர் இலக்கணமோ. என்ன என் நான் ஒரு பெரியவன் இரணியகசிப்பு மாதிரியா நானும் என்னை கொல்ல வந்தேன்னு விழுந்து கும்பிட்டர். அர்ஜுனன் தடுத்து கூட்டின்னு வந்தான். கிருஷ்ணர் ஏன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு அவர் எடுத்தார்னா, பீஷ்மாச்சாரியார் யுத்தத்துக்கு வரும்போது சபதம் வச்சார், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னவனை எடுக்க வைப்பேன்னு. இது என்ன தர்மசாஸ்திரம்னா, ஒரு க்ஷத்திரியன் சபதம் வச்சு நிறைவேறலைன்னா நரகம் போகணும். இப்போ பீஷ்மர் வச்ச சபதம் நிறைவேறணும்னா கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்கணும். கிருஷ்ணருக்கு சொர்க்க நரகம்லாம் கிடையாது. ஏன்னா அவர் தனக்காக எடுக்கலை, பீஷ்மருக்கு அடுத்த வைஷ்ணவத்தில் சொன்னார், தன் வார்த்தையை தானே பொய்யாக்கி பக்தன் வார்த்தையை மெய்ப்பிக்க அன்று ஆழி எடுத்தான்னர் பீஷ்மருக்காக. அப்போது பூமாதேவி பொழந்துண்டு வந்தா, பூபாரத்தை தீக்கிறேன்னு எனக்கு சபதம் சொன்னையே, நீ மறந்துருவியோ இது மாதிரின்னா. அதுதான் அந்த அங்கவஸ்திரம் விழுந்தது பாருங்க, தாண்டி காமிச்சாராம் பூமாதேவிக்கு. கவலைப்படாது, அதனால தான் இன்னமும் கிராமத்தில் மேலே இருக்கிற அங்கவஸ்திரத்தை போட்டு தாண்டுமா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த அங்கவஸ்திரம் போட்டு நிற்கேன் பாருங்க, நான் பண்ணது உங்களுக்கெல்லாம் தெரியாது, இதுக்கு தெரியும். புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். ஆமாம், அதான் தெரிஞ்சுக்கணும். அப்போது 10 நாள் அன்னைக்கு பீஷ்மாச்சாரியார் கீழே விழறார், தலை தொங்கி இருக்கு, அம்பு படுக்கையில் விழுந்திருக்கார். அர்ஜுனன் கதறி அழறான், தலை என குடுன்னர். தலையில் பானத்தை போட்டான், தூக்கி வச்சான். தாகமாக இருக்குது அர்ஜுனன்னர். திருப்பி வில்லை வளைச்சி பூமியில் பொழந்தான். ஜலம் பீரிட்டுண்டு வந்தது அவர் வாய்க்கு. ஒருத்தன் போர்க்களத்தில் ரத்தந்தானே வரும், எப்படி ஜலம் வந்ததுன்னா. கிருஷ்ணர் நிற்கிறார் அங்கே. கிருஷ்ணர் திருவடியில் உற்பத்தியானது தான் கங்கை. பூமியிலேருந்து கங்கை ஓடி வந்தாளாம். ஏன்னா தன் மகன் மரணப்படுக்கையில் இருக்கான்னு வந்தாளாம் அவள். புரிஞ்சதா உங்களுக்கு? பறந்து வந்தா அப்போ பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார், நான் உங்கள் பக்கம் சண்டை போட்டேன் துரியோதனா, எனக்கு தலையனை கொடுத்து தாகத்துக்கு ஜலம் கொடுத்தது அர்ஜுனன்,
இனிமேலாவது சமாதானமாக போனது போகட்டும்னர். அவன் உசுரோடு சபையில் இருக்கிற போதே சொன்னதை கேட்கலை. இப்போ கேட்க போகிறானா? போயிட்டா, எல்லாரும் போயிட்டா. மரண படுக்கையில் இருக்கார். இப்போ வருதே ரத சப்தமின்னு வருதே, தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசை கழிஞ்சு சப்தமி வருதே, அன்னைக்கு வடக்கு நோக்கி சூரியன் போகிறான். அன்றைக்கி தான் பீஷ்மர் பகவான் அடையிறார் வசுபதம். அதனால்தான் அன்றைக்கி நம்ம எருக்கையில் வச்சு ஸ்நானம் பண்ணணும். மறுநாள் பீஷ்மாஷ்டமின்னு பேர். நீங்கள் தெரியாதவா தெரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கி எள்ளு இல்லாமல் வெறுமன அக்ஷதையை வச்சு தர்ப்பணம் பண்ணணும். அதுக்கு மூணு மந்திரம் போட்டிருப்பா பஞ்சாங்கத்தில். ஆமாம், இல்லைன்னா பீஷ்மாஷ்டமி மந்திரம்னு கூகுளில் போடுங்கோ, வரும். யாரெல்லாம் அப்பா இல்லாமல் தர்ப்பணம் பண்ணுறீளோ அவள்லாம் பண்ணலாம் அன்னைக்கு. ஏன்னா பீஷ்மர் பிரம்மச்சாரி, அவருக்கு குழந்தைகள் கிடையாது, நாம் தான் பண்ணணும். அதனால் அன்னைக்கு பீஷ்மாஷ்டமின்னு மறுநாள் வரும். மூணு மந்திரம் எழுதியிருப்பா, அதை ஜலம் விடணும். பூனலை இடமே போட்டுக்க வேண்டான்னு சாஸ்திரம், அப்படியே விடலாம். அவர் பிரம்மச்சாரி. அப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் இந்த மரணப்படுக்கையில் அவர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உட்காண்டிருக்கார், படுத்துட்டுருக்கார். அப்போ கர்ணன் வருகிறான். ஒத்தரும் இல்லாத போது அவரை பார்க்கறதுக்கு வரான் கர்ணன். அப்படி அங்கேருந்து வரான். எப்பவுமே அவனை சபையிலையோ எங்கேயுமே ராதேயா தேரோட்டி மகனே அப்படின்னு கூப்பிடுற பீஷ்மாச்சாரியார் இப்போ கர்ணன் தனியாக வரும்போது வா குந்தி சுதனே வான்னர், குந்தி மகனே வான்னர். அப்படியே தார தாரையாக ஜலம் விட்டான், கசரினான் பீஷ்மாச்சாரியார் திருவழியை பிடிச்சி. நான் குந்தி பையன்னு உமக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு ஏற்கனவே எங்கிட்ட வந்து ரெண்டு பேர் சொல்லிட்டா, நாரதர் சொல்லிட்டார், அப்புறம் எங்கள் தாயார் கங்கை மாதா வந்து சொல்லிட்டா. உன்னை பெட்டியில் அரவணைச்சி எடுத்துன்னு போனதே கங்கை தான் அப்படின்னு சொல்லி, நீ வந்து அதிரதன்னு எனக்கு நன்னா தெரியும். நான் ஏன் உன்னை அர்த்தரதனாக நியமித்தேன்னால், இந்த பத்து நாளில் என் உயிர் போய்விடும். இந்த பத்து நாளைக்குள் நீயும் போய்விட்டால் துரியோதனனுக்கு ஆதரவாக ஒருத்தரும் இருக்க மாட்டார்களேன்னு உன்னை பிரித்து வைத்தேன். அதனால தான் பெரியவா ஒன்று செய்யறான்னா நம்ம அதை கேட்டுக்கணும். கதறி அழுதான், ஐயோ வீரத்தழும்பு ஏறிய பிரம்மச்சாரி, இந்த பிரம்மச்சரியத்தினுடைய தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கலாம். மகாப்பாவி, நான் உங்களை நிந்தித்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். என்னை இந்த குந்தி சுதனை மன்னியுங்கள். நீ உன்னை மாதிரி வள்ளல் உலகத்திலேயே கிடையாது கர்ணா. உன் உயிர் பிரிந்தாலும் வள்ளல்னு சொன்னால் கர்ணன்தான் என்ற பேச்சுத்தான் எத்தனை யுகம் வந்தாலும் உன் புகழை யாரும் வெல்ல முடியாது. உன்னை போல வள்ளலை காண இயலாது. நீ கவலையே படாதே, பகவானுடைய அருள் உனக்கு எப்பவும் இருக்கிறது, பகவானே வருவான் உன்னை தேடிக்கொண்டுனர் பீஷ்மாச்சாரியார். அதான் பிரம்மச்சாரி, புரிஞ்சதா உங்களுக்கு? பிரம்மச்சாரிகிட்ட தான் ரகசியம் தங்கும், கல்யாணம்னா தங்காது. பதினோராம் நாள் துரோணாச்சாரியார் தளபதி ஆனார். அன்னைக்கு துரியோதனம் பையனை கைது பண்ணிட்டான் அபிமன்யு, எப்படியோ தப்பிச்சு போனான். 12 நாள் தர்மபுத்திரரை கைது பண்ணணும்னா அது செய்தி தெரிஞ்சது. தர்மபுத்திரன்னா அவள் எல்லாம் நினச்சினுக்கா சண்டை போட மாட்டான்னு நல்ல சண்டை போட்டார். துரோணாச்சாரியார் முதற்கொண்டு நிற்க முடில, பாணம் போட்டு விரட்டிவிட்டார். சகுனி மாமா சண்டைக்கு வரார் தர்மபுத்திரனோட. தர்மபுத்திரரை கும்பிட்டார், மாமா இது சூதாடுற இடம் இல்லை மாமா, ஏமாத்துறதுக்கு பாணம் போட்டு ஜெயிக்கணும்னர். அடித்தார் பாணத்தை, சகுனியோட தேர் பின்னோக்கி ஓடித்து பின்னால் ஓடினானாம். எப்படி ஓடினான், தோற்று போனான்னர் எங்கள் வில்லிபுத்தூரார் சொன்னார்.
தோத்து போறவாளுக்கெல்லாம் தலைமை தாங்கிண்டு இப்படித்தான் ஓடணும்னு ஓடினான். வில்லி சொல்றார், பேர பேர தேர்க்கடவி பின்னிட்டவர்க்கு முன்னிட்டான். அன்னைக்கு ராத்திரி கூட்டத்தை கூட்டினான் துரியோதனன். அப்ப துரோணர் சொல்றார், போர்க்களத்தில் பீமனையோ அர்ஜுனனையோ கைது பண்ணலாம், தர்மபுத்திரனை கைது செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். கேலி பண்ணினான், ஆனால் கோபப்பட்டார். மறுநாளைக்கு அவர் என்ன பண்ணார், பத்ம வியூகம்னு அமைச்சர். பத்மம்னா தாமரை, நீங்கள் வியூகம்னா அமைப்பு, சர்ப்ப வியூகம் மத்ஸ்ய வியூகம்னு ஒரு ஒருனா ஒரு ஒரு வியூகம் அமைப்பா. வியூகம்னா வீரர்கள் அப்படி நிறுத்துவா, மீன் மாதிரி நிறுத்துவா, பாம்பு மாதிரி நிறுத்துவா. ஒருத்தன் எப்படி அமைக்கிறானோ அதுக்கேற்றாப்புல அமைக்கணும். இவா பத்ம வியூகம், பத்மம்னா நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், தாமரப்பூ. தாமரப்பூ விரிஞ்சு இருக்கு பாருங்க, எதழ் எதழா கீழே தண்டு இருக்கும். அந்த மாதிரி வீரர்களை நிறுத்துவா. அந்த முகப்பில் மொட்டு இருக்கேன், அந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த தாமரப்பூ விரிஞ்சிருக்கேன், அந்த வீரர்கள்லாம் அப்படியே குவிஞ்சுருவா. அதில் மீண்டு வர தெரியணும், அபிமன்யுவுக்கு உள்ளே போக தெரியும், திரும்பி வர தெரியாது. அவர் அர்ஜுனனை பிரிச்சுட்டான். தர்மபுத்திரரை கூப்பிட்டார், அபிமன்யுவை குழந்தாய் நீ தலைமையேற்று செல்ல முடியுமான்னர், என்ன பெரியப்பா உத்தரவிடுன்னர். அபிமன்யு கிளம்பிட்டான். எங்கள் வில்லி சொன்னார், தேர் போனது பறி போனது. எங்கள் வில்லி மாதிரி போர்க்களத்தை வர்ணிக்க முடியாது. சிறுவன் பேர் போன இடமெல்லாம் எல்லாரும் ஓடுறாளாம், ஒட்டம் எடுக்கிறார்கள். யார் வரான்னு கேட்குறான், ஒவ்வொருத்தரையாக கேட்குறான். அங்கிருந்து சகுனி மாமா வருகிறார்னா, மாமா நீ எங்கே இங்கே வந்த, ஏதாவது பகடையை வச்சுன்னு உருட்டின்னு இருக்கப்படாதா அப்படின்னு பாணம் போட்டு அவர்கிட்ட சொல்கிறான். நான் உங்கள் தலையை எடுத்துடுவேன், எங்கள் சகாதேவ சித்தப்பா சபதம் வச்சுருக்கார், உங்களை கொள்றேன்னு. அப்புறம் நாளைக்கு அவர் உங்கள் தலை எங்கேன்னு தேடுவர், அதுக்காக விட்டு வச்சேன்னா. ஓடினார். உடனே அந்த நேரத்தில் அஸ்வத்தாமன் வரான். சகுனி சொல்கிறார் போகாதேன்னு, போவேன்னு வந்தான். ஆச்சாரிய புத்திரன் ஆச்சாரியன் வரார்னா, அவளை வேதம் சொல்லின்னு இருக்க சொல்லுன்னு பாணம் போட்டான். தேர் பின்னால் ஓடித்து கர்ணன் வந்தான். நீங்கள் என்ன இருந்தாலும் பிராமணர்கள், இரத்தத்தை பார்த்தாலே பயப்படுவீர்கள்னா. அஸ்வத்தாமன் சொன்னான், இதெல்லாம் இங்கே பேசலாம், அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு. கர்ணன் வந்தான், தேரோட்டியை கேட்டான் யார் வரான்னு. வள்ளல் வரார்னா, அவரை தங்க காசை கொடுத்துன்னு அரண்மனையில் இருக்க சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்தார்னு வில்ல வளைச்சான். கர்ணன் அந்த பக்கம் போய் விழுந்தான், துரியோதனன் விழுந்தான், எல்லோரும் விழுந்தார்கள். உள்ளே நுழைந்து விட்டான், எல்லோரும் ஒன்று கூடினார்கள். துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், ஜெயத்ருதன், கர்ணன் எல்லோரும் சுற்றி நிற்கிறார்கள். எட்டு திக்கிலும் பாணம் போட்டான். துரியோதனன் மகன் பின்னால் வந்து தாக்கி விடுவோம்னு வந்தான். அவன் நிழல் முன்னால் விழுந்தது, இப்படியே பாணம் போட்டு அவனை கொன்றான். எல்லோரும் இறந்தார்கள். எல்லா கடைசியிலே துரோணாச்சாரியார் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒருவன் தேர்க்கொடியை அறுத்து தள்ளினான். துரோணாச்சாரியார் அவனுடைய வலது கையை பாணத்தோடு அறுத்து தள்ளினார். அவன் கவலைப்படவில்லை, தன்னுடைய இடது கையினால் பக்கத்திலே கீழே இருக்கிற சக்கரத்தை எடுத்தான். இப்படி சுழட்டினான், தேர் சக்கரத்தை போட்டான், எல்லார் மீதும் விழுந்தது. அங்கே எங்கேயோ சண்டை போட்டு நிற்கிற பீமன் அனுப்பினார். பீமன் ஓடி வருகிறான். அப்போ ஜெயத்ருதன் மாப்பிளையை கூப்பிட்டு பீமனை வரவிடாமல் சிவபெருமான் கொடுத்த கொன்ற மாலையை இவன் குறுக்கே போடு என்றான். குறுக்கே போட்டான், சிவனை கும்பிட்டு வருகிறான். இந்த சமயத்தில் சுற்றி வளைத்து கொண்டு பாணம் போட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்ணன் தேரையே சாய்த்தான். ஒவ்வொருவரும் ஒன்றை சாய்த்தார்கள். கடைசியிலே துரியோதனன் பார்க்கிறான் ஜெயத்ருதனை. சிவபெருமான் கொடுத்த தண்டாயுதத்தை தூக்கி எறிந்தான் அவன் மீது. ஐயோ அர்ஜுனன் அருந்தவ புதல்வன் கீழே விழுந்தான். என் மில்லி சொல்லுவான், மாயனாம் திருமாமன், அவனோட மாமா யாரு, உலகத்தையே ரட்சிக்கின்ற கருணாமூர்த்தி, தனஞ்சயனாம் திருத்தாதை, உலகத்தையே ஜெயிச்ச அர்ஜுனன் தந்தை, தேவேந்திரன் பாட்டன், ஒரு கோடி ராஜாக்கள் நண்பர்கள், இப்படி இருக்க சேயனாம் அபிமன்னுவாம், ஜெயத்ருதன் கைப்படுவான், செயற்கை வெவ்வேறனைய விதியை வெல்லும் வகை உண்டுன்னா. உங்களுக்கே சந்தேகம் வரும், கிருஷ்ணர் கூடவே இருக்காரே அர்ஜுனனை காப்பாற்றலையேன்னு. கூட இருந்தார்.
ஆமா, அவன் நினைச்சாதான் காப்பாத்துவான். நம்பாதேங்கிறது தான் என்ன அர்த்தம்? அவன் நினைக்கல. எல்லாரும் அழுதார்கள். எங்கேயோ சண்டை போட்டு நிற்கிற அர்ஜுனனை கூட்டின்னு வந்தார். அவருக்கு தெரியும் அபிமன்யு போயிட்டான்னு. இந்திரனை நினைச்சார். அவன் அப்பா இந்திரனை. இந்திரன் இப்போ பிராமணனாக வந்தான், அக்னியை மூட்டினான், அக்னியில் பாயர்தான் நடித்தான். அப்போ அர்ஜுனன், ஏ கிருஷ்ணா தேரை நிறுத்தி, ஒரு பிராமணன் அக்னி பிரவேசம் பண்ணுறான். ஓடி போய் கையை பிடித்தான். ஏ பிராமணனே, ஏன் அக்னியில் விழுகிறாள்? என்னை தடுக்காது, என் மகன் இருந்து விட்டாள். மகன் இறந்தால் என்ன, இன்னொரு மகன் பிறப்பான். ஏன் இப்படி உயிரை விடுகிறாய்? இப்படி திரும்பி பார்த்தான். எல்லாம் பிறருக்கு சொல்லலாம், உன் மகன் இறந்தால் நீ உயிரை விடாமல் இருப்பியா? இருப்பேன். அக்னி சாட்சியா சத்தியம் வாங்கினான். அவனுக்கு ஏன் கொடுத்தான் சத்தியம்? இந்த பிராமணனை இப்போ காப்பாற்றணும். ரெண்டாவது நம்ம பையனை யாரும் கொல்ல முடியாது. அந்த நம்பிக்கை. தேர் வருகிறது. பாசறையை நோக்கி அழுகை ஒலி கேட்கிறது. கிருஷ்ணா தர்மண்ணா நலமா, கிருஷ்ணா நலம், பீமண்ணா நலமா, நலம் நகுலசகதேவர்கள் நலமா, நலம் என் மாமன் நலமா, எல்லோரும் நலமா, எல்லோரும் நலம் என்கிறாய். ஏன் அழுகை ஒலி கேட்கிறது? ஏன் மௌனமாக இருக்கிறாய் கிருஷ்ணா? ஏன் அழுகை ஒளி கேட்கிறது? என் மருகன் அபிமன்யுவே மாண்டான். வெட்டிய மரத்தை போல் சாய்ந்தான். போய் அவன் உடலை பார்த்து கதறினான். ஐயோ குழந்தாய், இராவானை இழந்தேன், இப்பொழுது உன்னையும் இழந்தேன். சூரியோதயத்திற்கு முன்னால் சுக்கரோதயத்திலேயே என்னை எழுப்பி கவச்சத்தை போட்டு தந்தையே எழுந்திருங்கள், யுத்தத்திற்கு நேரமாகிவிட்டது என்று எழுப்புவே அபிமன்யுவே. நாளை என்னை யார் எழுப்புவார்கள்? உன் மனைவி வயிற்றிலே குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? தந்தை எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, நீ துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், எல்லோரையும் விரட்டி அடித்தையாமே, கர்ணனையும், எல்லோரும் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை நயவஞ்சகமாக கொன்று விட்டார்களாமே. வீரத்திற்கு பிறந்தவன் நீ. ஐயோ, நீ கையில்லாமல் யுத்தம் நடத்தினாயாமே, கதறினையா? தந்தையே தனஞ்சயா காப்பாற்று, தந்தையே பீமசேனா காப்பாற்று என்று கதறினையா? நீ வீரத்துக்கு பிறந்தவன், கதறி இருக்க மாட்டாய். வீரத்துக்கு பிறந்தவன். நாளைய தினம் நான் யுத்தத்திற்கு எப்படி வருவேன்? நீங்கள் எல்லோரும் உயிரை விட்டு விட்டீர்கள். நீங்கள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. கோபம் தர்மபுத்திரன் மேல் போனது. ஏன் குழந்தையை தனியே அனுப்பினீர்கள்? பார்த்தால் இனிமேல் எனக்கு எதற்கு வாழ்க்கை? எங்களுக்கு வாழ்க்கை தேவையில்லை. இப்படி எல்லோரையும் இழந்து நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டாம் கிருஷ்ணா. அன்றே உன்னிடத்தில் சொன்னேன், நீதான் கீதையை சொல்லி என்னை தடுத்து விட்டாய். எங்களுக்கு எதற்கு வாழ்க்கை? ஏ சகதேவா, நெருப்பை மூட்டு. சகதேவன் என்ன பண்ணுவான்? நெருப்பை மூட்டினான். கிருஷ்ணரை பார்த்தான். மனசில் அர்ஜுனன் தந்தை இந்திரனை நினைச்சான். இந்திரன் அதே பிராமண வேடத்தில் வந்தான். கையை பிடித்தான். எனக்கு ஒரு தர்மம், உனக்கு ஒரு தர்மமா? சபதம் வைத்தான். நாளைய தினம் சூரியன் மறைவதற்குள் என் மகன் ஜெயத்ருதனை என் மகன் அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ருதனை நாளை சூரியன் மறைவதற்குள் கொல்லாமல் இருப்பேனே. ஆனால் பெற்ற தாய்க்கு சாப்பாடு போடாமல் தான் மட்டும் பாழ் வயிற்றை வளர்க்கின்ற பாவி போற நரகத்திற்கு போவேன். தந்தையை எதிர்த்து பேசியவன் போற நரகத்திற்கு போவேன். மனைவி உயிரை விட்டவுடனே மருமகள் கையில் ஒருவேளை ஜீவித்தவன் போற நரகத்திற்கு போவேன் என்று கதறினான். அப்பொழுது எல்லோரும் சாந்தப்படுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனை கூட்டிகிண்டு கைலாய மலைக்கு போகிறான். பாசுபதாஸ்திரம் வாங்க. அன்னைக்கு தபஸ் பண்ணான். இன்னைக்கு கிருஷ்ணனோடு போகிறதுனால தபஸ் வேண்டாம். புரியுது? போனார். அப்போ அர்ஜுனன் சொன்னான், சிவபூஜை செஞ்சு தான் நான் சாப்பிடுவேன்னா. கிருஷ்ணர் உட்காண்டார். சிவனுக்கு எங்கெல்லாம் பூ வெப்பையோ எனக்கு வெயினர். என்னையா சொல்கிறேன்னா, அட வெயிடான்னர். சிவனுக்கு வைக்கிற மாதிரி பூவெல்லாம் வச்சா கூட்டின்னு போனார். பழத்தெல்லாம் சாப்பிட சொல்லிட்டு கைலாய மலைக்கு போனார். அவனை ஓரமாக நிற்க சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனார். சிவன் பார்வதியோட, பிள்ளையாரோட, முருகனோட, சிவகணங்களோட பெருமாளை கும்பிட்டு, சுவாகதம் தே ஜெகத்குரு, ஏ பரமாத்மா, என் குடிசையை தேடி வந்திருக்க நீ. ஐயோ, இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டவுன்ன வந்த. ஆணையை காப்பாற்ற போன, திரௌபதியை காப்பாற்ற சபைக்கு போன, பரமபதத்தில் இருக்க, பார்க்கடல் இருக்க, எங்கள் இதயத்தில் இருக்க, பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்கு எனக்கு பொறுப்பை கொடுத்துருக்க,
அதனால் அர்ஜுனனை கூட்டின்னு வந்திருக்க. நீ நினச்சா பாசுபதாஸ்திரம் எத்தனை வேணாலும் தரலாம், நீ கபட நாடகன், நன்ன ஏமாத்துவ. எனக்கு தெரியும் உங்கள் வீட்டிலையே பெண் எடுத்துவிட்டு எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணார். அர்ஜுனனை வர சொன்னார். அர்ஜுனன் பார்த்தான், சிவன் தலையில் எல்லா புஷ்பமும் இருக்கிறத பார்த்தான், கும்பிட்டான். இந்த நேரத்தில் இந்த தர்மபுத்திரர் இந்த ரொம்ப நல்லவனை சமாளிக்கிறது கஷ்டம். அவர் என்ன பண்ணார் தெரியுமோ, பண்ணக்கூடாத காரியம் பண்ணார். பீமம் பையன் கடோகஜனை கூப்பிட்டார். உங்கள் சித்தப்பா சபதம் வச்சிருக்கிற நாளைக்கு ஜெயத்ரிதனை கொல்ல போகிறேன்னு. ஏன்னா ஜெயத்ரிதன் யாருன்னா துரியோதனன் தங்க புருஷன். அப்போ இவருக்கும் தானே தங்க புருஷன். ஐயோ மாப்பிள்ளை உயிர் போச்சுன்னா தங்கச்சி வாழ்வு போயிடுமே, கடோகஜா நீ போய் சொல்லிவிடு அவன்கிட்ட, மாப்பிள்ளையை நாளை கொல்ல போகிறேன்னு சபதம் வச்சுருக்கான்னு. அவர் எப்படியோ பொழைச்சி கட்டும்னர். வள்ளம் கேட்டால் அப்போ சபதம் நிறைவேறலன்னு அவன் செத்து போனேன், போனால் போகிறான் மாப்பிள்ளை இருக்கட்டும்னர். அவன் போனான். இந்த மாதிரின்னு துரியோதனன் சொன்னால் எங்கள் பிள்ளைகள்லாம் காலமலையான்னா. அல்ல, உடனே துரியோதனன் சொன்னால் இவனோட என்ன பேச்சு, இவன் ராட்சசி மகன்னா. கடோகஜன் சொன்னால் அசிங்கமாக பேசாதே, இப்போ ராத்திரி நேரம், ராட்சசாளுக்கு தான் கொண்டாட்டம், உங்கள் அவ்வளோ பேரையும் பிடிச்சி சமுத்திரத்தில் போட்டுருவேன், குளத்தில் போட்டுருவேன், எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா வச்ச சபதம் நிறைவேறணும்னு விட்டு வச்சேன்னர். உள்ள நுழைஞ்சான் யுத்தத்தில். துரோணாச்சாரியார் முதல்ல நிற்கிறார், கும்பிட்டான். அவருக்கு முதனா இப்படி அபிமன்யுவை கொன்னுட்டோமேனு வருத்தம். அர்ஜுனன் கும்பிட்டான், உம்மோட சண்டை போட எனக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி 8:30 ஆயிடுச்சு, நான் முன்னால் போகணும்னர். வேகமாக போனார். இந்த பீமன் சும்மா இல்லாமல் வந்தான். பீமன் வந்த உடனே கும்பிட்டான், என்னையும் விடுன்னு, இல்லை எங்கூட சண்டை போடுன்னா. ஐயோ உமக்கு வயசாகிடுச்சேன்னு பார்த்தேன்னா. அவரோட தேரோட்டி குதிரை அவரோட இப்படி தூக்கினான், எதே கையில் தோளை தூக்கி அப்படி தூக்கி போட்டான், பொத்துன்னு விழுந்தது. போயிட்டு வரேன்னா, ஒரு எலும்பெல்லாம் எண்ணின்னு இருக்கார். உள்ளே நுழைஞ்சிட்டான். சூரியன் மறைய போகிற நேரம், ஒரு விற்கிடை வில்லு, வில்லு இருக்குது பாருங்க, வில்லை இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்படி வில்லை, அந்த நேரம்தான் இருக்குது சூரியன் மறையிறதுக்கு. என்ன கிருஷ்ணா நீ பாணம் போடுற, சக்கரத்தை எடுத்தார், சூரியனை மறைச்சார். இது ஒரு பெரிய சர்ச்சை. பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் 1000 கோடி சூரிய பிரகாசம், ஒரு சூரியனை மறைச்சா இருட்டாகுமா? துருவாசர்னு ஒருத்தர் அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருக்கிற போது துவாதசிக்கு சாப்பிட போனார், லேட்டாக்கினார். அவன் அதுக்குள்ளே துளசி ஜலத்தை சாப்பிட்டான், சபிக்கிறேன்னர். அவன் சக்கர தாழ்வாரை கும்பிட்றவன், கும்பிட்டான். இவரை கவனின்னா துருவாசரை துரத்தின் போச்சு. அவர் எல்லா லோகமும் போயிட்டு இவன்கிட்டயே விழுந்தார், காப்பாற்றினார். இந்த துருவாசர் சாபத்துக்கு மதிப்புண்டு. அவர் ஓடுற போது இந்த சக்கரம் துரத்துகிற போது, நீ கறிக்கட்டையாக போ, அப்படி போ, இப்படி போன்னு சபித்தார் கிருஷ்ணர். இப்போ அந்த சாபத்தை ஏற்றுண்டு சக்கரத்தை கறிக்கட்டையாக்கி பிரயோகம் பண்ணார். இது அருணகிரிநாதர் சொல்கிறார், பானு மறைவு செய் கோபாலராய நேயர்க்கு மறுகோனேன்னர். எங்கள் வில்லி சொன்னார், பாராழி அவலமர பாண்டவர்தம் இடர்தீர பார்த்தன் வாழ பேராழி அனைத்துயிலும் பெருமிதமும் உடன் மறந்து பிறந்த மாயோன் ஓராழி எழுபறித்தேர் உடையானை தன் கூறாழி கொண்டு பணிச்சலும் அக்குடபாலெங்கும் சிவந்தன கடம்போல் என்றான். சூரியன் மறைஞ்சான்னு செக்க செவேர் ஆயிடுத்துன்னு மாப்பிள்ளைய கூப்பிட்டான். ஜெயத்ரிதா வெளியில் வாழ்ந்தான், அங்கே ஒழிச்சு வச்சுருக்கான் ஒரு இடத்துல. வெளியில் வந்தான், பெருமாள் கூப்பிட்டார். அவனுக்கு பானம் போடு, பாசுபதாஸ்திரத்தை போடு, வரிசையாக பானத்தை போட்டு அவன் தலையை கீழே தள்ளாமல் ஆகாசத்தில் தள்ளிண்டு வாழ்ந்தான். கிருஷ்ணா சூரியன் நீ ஏண்டா அங்கெல்லாம் பார்க்குற, தலையை பாடுறான். ஆ அடித்தான் பானத்தை, பாசுபதாஸ்திரத்தில் தள்ளிண்டே வந்தான். அப்பா ரத்த மடுக்கரை செமந்த பஞ்சகம்ங்கிற ரத்த மடுக்கரையில் இந்த ஜெயத்ரிதனோட அப்பா விருத்தக்ஷத்திர ராஜன் சந்தியாவந்தனம் பண்ணின்னு இருக்கான். அர்க்கியம் விடுகின்ற நேரம் அவன் கையில் போய் இவன் தலையை தள்ளினார். அவன் கையில் தள்ளினான், அப்படி ஏதோ விடறதேன்னு இந்த ஜலத்தோடு அப்படி தள்ளினார். அவள் அப்பா தலையும் வெடித்தது. அவள் அப்பா வரம் வாங்கியிருக்கார், என் பையனை எவன் தள்ளுறானோ அவன் தலை வெடிக்கணும்னு. இதே இன்னும் நல்ல அப்பா பாருங்க, பெருமாளுக்கு தெரியாது. அன்றைக்கி ராத்திரியும் யுத்தம் நடந்தது. கடோகஜன் வந்தான், துரியோதனன் போனான்.
இவனை கொன்று விடு, உனக்கு இந்திரன் கொடுத்த வஜ்ராயுதத்தில் என்ன அது நான் அர்ஜுனனுக்காக வச்சிருக்கேன்னா பொழுது விடியற வரைக்கும் விட்டு வைப்பான்னு தெரியாது. போட்டான், கீழே விழுந்தான். லிடோகஜன் அழுதான் கிருஷ்ணர்கிட்ட, இங்கே எல்லாரும் தொண்டு பண்ணாதான் உங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பாலாம் ஆட்சிக்கு வர முடியும்னு சொல்லி உனக்கு பரம பதத்தில் இடம்னர். ஒன்றும் கேபினெட்டில் போஸ்ட்டு இல்லை பார்ட்டியில் போஸ்ட்டு, போ பார்ட்டியில் கொடுத்துட்டார் பரமபதத்துக்கு போயிட்டு வான்னு. 15 துரோணாச்சாரியார் தளபதியாக வரார். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கர்ண மோட்சம், தர்மர் பட்டாபிஷேகம், கரெக்ட்